நான்கு வயது சிறுவனின் உயிரை பறித்த ஜெல்லி மிட்டாய். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கின்றதா? எச்சரிக்கையான ரிப்போர்ட். குழந்தை பருவம் குதூகலமானது. அவர்கள் காசு பணத்திற்கு ஆசைப்படுபவர்கள் இல்லை. அவர்களின் விருப்பமே மிட்டாய் சாப்பிடுவதுதான். அந்த வகையில்தான் தன் குழந்தைக்கு வாங்கி கொடுத்த மிட்டாயே உயிரை பறித்திருக்கின்றது. பெரம்பலூர் மாவட்டம் அன்னை நகரைச் சேர்ந்தவர் தர்மராஜ். இவரது மனைவி சசிதேவி. இந்த தம்பதிக்கு 4 வயதில் ரங்கநாதன் என்ற மகன் இருக்காங்க. தர்மராஜ் தனது மகனுக்கு அப்பகுதியில் உள்ள கடை ஒன்றில் இருந்து 5 ரூபாய் கொடுத்து ஜெல்லி மிட்டாய் வாங்கி கொடுத்திருக்காரு. அதை சாப்பிட்ட சிறுவன் மயக்கம் அடைந்திருக்கான். உடனே பெற்றோர் சிறுவனை பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அழைத்து சென்றிருக்காங்க. அங்கு அவனை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் சிறுவன் இறந்து விட்டதாக சொல்ல தன் பையனின் மரணத்துக்கு ஜெல்லி மிட்டாயே காரணம் என்று பெற்றோர் குற்றம் சாட்டியிருக்காங்க. உணவு பாதுகாப்பு அதிகாரியான சௌமியாவோ ஜெல்லி மிட்டாய் உணவு குழாயில் அடைப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியிருக்காங்க. சிறுவனின் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே கூடுதல் விவரங்கள் தெரிய வரும் என்றும் சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கான எச்சரிக்கை பதிவுதான் இது. தயவு செய்து இதனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.